Hi friends, in the video la nama ellorukkume pidichamana marudani eppadi arachi vekkano appdin nama paakaporom. Idhu mari sevakkadhukku nanga vandu oru secret porul add pannirukom. Adhu enna nu indha video la paathu therinjikkeenga. Nama marudaniya mixie la danga araikaporom. Nama marudani ilaigalai araithu kaigalukku vaithu vara udal vebam thaniyunga. நம்ம கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டுக்கொள்வதனால மன அழுத்தம் குறையுங்க. நம்ம மருதாணியை உள்ளங்கையிலும் பாதத்திலும் வைக்கிறனால அதில் இருக்க குளிர்ச்சித்தன்மை உடல் சூட்டை குறைக்கும். உடல் வெப்பத்தால் ஏற்படும் தோல் நோய்கள், அலர்ஜி, வயிற்று உபாதைகள் போன்றவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, மருதாணி இலையை நம்ம அரைக்கிறோம் வைக்கிறோம், எப்படி வந்து நம்ம வந்து வைக்கிறப்ப அது சிவப்பு நிறமாக மாறுது, அதை காரணம் என்னன்னு நினைச்சிருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த இலையில் இருக்க ஆட்டோசயனின் என்னும் வேதிப்பொருளால் தான் நம்ம மருதாணியை அரைச்சி வைக்கிறப்ப சிவக்குது. நம்ம மருதாணி இலைகளை இயற்கையாகவே பிடுங்கியாச்சுங்க. இனி இதை எப்படி மிக்சியில் அரைச்சி வைக்கிறது, நல்லா செவக்கிற மாதிரி அரைச்சி வைக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மருதாணியை அரைக்கிறதுக்கு முன்னாடி மருதாணி இலைகளை கழுவக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா மருதாணி இலையிலே ஈரப்பதம் இருக்கும், ஸோ வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம கடையில் வாங்குகிற மெகந்திக்குன் நிறைய கெமிக்கல் இதெல்லாம் கலந்துருக்குங்க. நம்ம வீட்டிலே அரைச்சி வைக்கிற இயற்கையான மருதாணிங்க நல்ல மனமாகவும் இயற்கையாகவும் உடம்புக்கு எந்த கெடுதி இல்லாமலும் இருக்குங்க. நம்ம ட்ரை மருதாணி இலைகளை தாங்க அரைக்கிறதுக்கு எடுக்கணும். மருதாணி இலையில் அந்த குச்சி அது மாதிரி இருந்தால் அந்த இதெல்லாம் நீக்கிட்டு இலையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்சியில் அதோடய இலைகளெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த சீக்ரெட் பொருள் என்னென்னா ரோஸ் வாட்டருங்க. நம்ம வாட்டருக்கு பதில் ரோஸ் வாட்டரை தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ரோஸ் வாட்டரை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம அந்த ரோஸ் வாட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த பொருளையும் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டோம். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும் மருதாணி. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து மருதாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மருதாணி நல்லா செவந்து வந்துருச்சு. நமக்கு மருதாணி நல்லா அழகாக சூப்பராக செவந்துருச்சுங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இயற்கையாகவே மருதாணியை ஈஸியாக மிக்சியில் அரைச்சிட்டோங்க. இதை அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட தேவைப்படலைங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஹென்ரோஸ்டர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.